வணக்கம் மக்களே, கொடைக்கானல் உருவாரத்துக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இருக்கிற, இது வரைக்கும் யாருக்குமே அவ்வளோவா தெரியாத, நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத வெள்ளக்கவி அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறோம். இந்த கிராமத்துக்கு உங்களால் ட்ரெக் பண்ணி மட்டும்தான் போக முடியும். முக்கியமாக இந்த ஊருக்குள்ள செருப்போ இல்லை ஷூலாம் நீங்கள் போட்டு போக முடியாது. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள் இந்த கிராமத்தை சுற்றி இருக்கு. ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனல் உங்களை வருக வருகின்ற வரவேற்கிறது. வெள்ளக்கவிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பூம்பாறையில் ஒரு டென்ட் கேம்பிங்கில் தங்கியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டைம் இருந்தால் மறக்காமல் போய் செக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராமத்துக்கு நம்ம எப்படி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்லிருந்து வட்டக்கானலுக்கு 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி காரில் போக போகிறோம். அங்கிருந்து காடுகளுக்கும் மலைகளுக்கும் நடுவில் தோராயமாக இன்னொரு ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து இந்த வெள்ளக்கவி கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். கொடைக்கானல்லிருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது டால்ஃபின் நோஸ்க்கு லெஃப்ட் எடுக்கணும்னு போட்டிருப்பாங்க. அந்த லெஃப்ட் எடுத்து நீங்கள் போகும்போது இன்னொரு சைன் போர்டில் வட்டக்கானல் ரோடுன்னு போட்டிருக்கோம். அந்த ரோடு வழியாக நீங்கள் போகணும். அடுத்து இன்னொரு ஒரு செக் போஸ்ட் உங்களால் பார்க்க முடியும். அந்த செக் போஸ்ட் தாண்டி தான் நம்ம போகணும். இதுதான் ஃபஸ்ட் 6 கிலோமீட்டர் நம்ம வண்டி மூலமாக கவர் பண்ண போகிற ரூட். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்காது, அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வசதிகள் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் கொடைக்கானல்லிருந்து இந்த இடத்துக்கு கால் டாக்ஸி மூலமாக வர முடியும். நாங்கள் லாக்டவுன் முடிஞ்ச உடனே போனதுனால ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்திருந்தது, நிறைய கடைகள் மூடி இருந்தது. நீங்கள் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் பண்ண வரதா இருந்தால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் சரி கிராமத்திலும் சரி எந்த ஒரு கடைகளும் கிடையாது. நீங்கள் நடக்க ஆரம்பித்த உடனே வெள்ளக்கவி ஊராட்சின்னு ஒரு போர்டு வரும். அதை தாண்டின உடனே மலைகளோட பயங்கரமான அழகான ஒரு வியூ உங்களை வரவேற்கும். இது வரைக்கும் நம்ம எவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலில் எல்லா ட்ரெக்கிங் ஸ்பாட்ஸுக்குமே நம்ம ஒரு க்ரூவாக தான் போயிருப்போம். ஆனால் இந்த தடவை தனியாக சோலோ ட்ரெக் பண்ணி ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக நம்ம எக்ஸ்ப்ளோரர் கையில் கிடச்ச கேமரா ட்ரோனு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடாங்கிற மாதிரி தனியாக களத்தில் இறங்கியிருக்காரு. எடுத்தோடனே லெஃப்ட் சைடில் உங்களால் பைன் ஃபாரஸ்ட்லாம் பார்க்க முடியும். சாதாரண நாட்களில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துலேருந்து தோராயமாக ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனாலே ஃபேமஸான டால்ஃபின் நோஸ்க்கு நம்ம போயிட முடியும். நம்ம இப்போ டால்ஃபின் நோஸ்க்கு வந்துட்டோம். பொதுவாக பயங்கர கூட்டமாக இருக்கிற ஒரு இடம், பேண்டமிக்ங்கிறனால நம்ம எக்ஸ்ப்ளோரர் மட்டும் அந்த சீனரியாக தனியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரக்குங்கிற காரணத்தினால நிறைய வீட் கேரி பண்ணாதீங்க, தேவையான பொருட்கள் மட்டும் கொண்டு போங்க. ரெண்டாவது கிரிப்பான ஷூஸ் இல்லைன்னா ஸ்லிப்பர் போட்டுக்கோங்க. மூணாவது ரெயின்கோட் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இந்த இடத்துல எப்போ மழை பெய்யும் நம்மளால சொல்ல முடியாது. டால்ஃபின் நோஸ்ல இருந்து வெள்ளக்கவி கிராமத்துக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்கு. இந்த கிராமத்துக்கு போறதுக்கு எந்த ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது. பஸ் கிடையாது, வண்டி கிடையாது, சைக்கிள் கிடையாது. ரெண்டு வழியாக தான் நம்மளால போக முடியும். ஒன்று நம்மளா நடந்து போறது, இன்னொன்று குதிரைகள். நீங்க இந்த இடத்துக்கு முத தடவை வரீங்கன்னா மக்கள் நடந்து போன பாதையிலேயே போங்க. அது மட்டும் இல்லாமல் மேல இருந்து அந்த கிராமத்துக்கு ஒரு வாட்டர் பைப் லைன் போகும். அதை உங்களால் வீடியோலையும் பார்க்க முடியும். அந்த பைப் லைன் கூடவே நீங்களும் நடந்து போனீங்கன்னா அந்த கிராமத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடலாம். இந்த ட்ரெக்கில் பார்த்தீங்கன்னா எந்த சைடு திரும்பினாலும் பயங்கரமான அழகான வியூ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். ஆனால் அதே சமயத்தில் நிறைய பள்ளத்தாக்குகளும் இருக்கும். அதனால் பக்கத்தில் போகாமல் தூரத்தில் இருந்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி தான் இந்த இடத்துல பயங்கர மழை. அதனால் எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் பயங்கர பச்சை பசுமையாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் வந்திருக்க மாட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க போல. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல்லிருந்து இந்த கிராமத்துக்கு வர்றதுக்கு இதுதான் ஒரே வழி. அந்த வழியில் தான் நம்ம இப்போ ட்ரெக் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இவர் தான் முருகன் அண்ணா, ஓல்டு கொடை கேஃபே ட்ரெக்கிங் அண்ட் கேம்பிங்கோட ஆர்கனைசர். நம்மளை ஃபுல்லாகவே இவர் தான் பார்த்துக்க போகிறாரு. நீங்களும் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவரோட இன்ஸ்டா ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வீடியோலையும் வரும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா யாருமே செருப்பு போட்டிருக்க மாட்டாங்க, எல்லாருமே வெறுங்காலோட தான் நடப்பாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள 24 கோயில்கள், நிறைய எல்லை சுவாமிகள் இருக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம். இவங்களோட வழிமுறைகளை கடைபிடித்து நம்மளும் இந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செருப்பு இல்லைன்னா ஷூ போட்டிருந்தா கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். நம்ம
நம்ம எக்ஸ்ப்ளோரர் கிராமத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கூட வந்த முருகன் அண்ணனும் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தாரு. இதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த எல்லை தெய்வங்கள். உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் பில்டிங் பின்னாடி தெரியும், அதுதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பிரைமரி ஸ்கூல். இதுக்கு மேல அந்த பசங்க படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா டெய்லியும் 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி கொடைக்கானல்ல தான் போய் படிக்க முடியும். இந்த ஊரோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் உருவாகிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊர் உருவாகி இருந்திருக்கு. முத எடுத்தோடனே அவரோட பழைய கேம்பிங் ஸ்பாட்டுக்கு போனோம். அங்கே அவரோட அப்பாவையும் அவரோட குழந்தைங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் பண்ணிட்டு இருந்த விவசாய வேலைகளும் காமிச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம அவரோட கேம்பிங் ஸ்பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சோம். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா தோராயமா 150 குடும்பங்கள் இருக்காங்க. சுமாரா 400-500 மக்கள் வரைக்கும் இருப்பாங்க. எல்லா வீடுகளுமே பயங்கர கலர்ஃபுல்லா செம அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம முக்காவாசி வீடுகள் முன்னாடி திண்ணை இருந்துச்சு. நீங்க சிட்டியில பிறந்து வளர்ந்தவரா இருந்தா திண்ணைங்கிற கான்செப்டை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மேலோட்டமா சொல்லணும்னா அது ஒரு மினி வாட்ஸ்அப் மாதிரி. எல்லாரும் அங்க உட்காந்து ஜாலியா பேசி கதடிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க நடந்து போகும்போது டயர்டா இருந்தா அதுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டும் நீங்க போகலாம். இந்த இடத்துல சிக்னல் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏர்டெல்லையும் ஜியோலையும் மட்டும் லைட்டாக சிக்னல் கிடைக்கும். ஜியோவில் சிக்னல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பப்ஜி ஆன்லைன் கிளாஸ்னு இப்போ போயிட்டு இருக்க நிலமையில இவங்க ஜாலியாக கேரம் போர்டு விளையாடுறத பார்க்கும்போது இன்டர்நெட் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சது. போற வழியில அவர் வீடு இருந்தனால அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அவர் வீடு பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் ரொம்பவே அழகா இருந்தது. இங்க இருக்கிற முக்காவாசி வீடு கல்லு சுண்ணாம்பு கட்டி செம்மன் மூங்கில்லாம் பின்னி கட்டிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இதுதான் அந்த ஊர்ல இருக்கிற வாலிபால் கோர்ட். சாயங்கால நேரத்துல பசங்க எல்லாம் வந்து இங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த 6 கிலோமீட்டர் ட்ரெக்க நடக்கிறதுக்கு உங்க வேகத்தை பொறுத்து 1-1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாம். உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா நடக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா உங்களால இந்த இடத்துக்கு குதிரைகள் மூலமாகவும் வர முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட 1 வாரத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்போதான் அவர்னால அதுக்கேத்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். நம்ம ஒரு வழியாக கேம்பிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் இப்போ உள்ளே போய்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்குள்ளே போன உடனே ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல் வைப் நமக்கு கிடைக்கும். அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த இடம் பிரம்மாண்டமான மலைகளுக்கு நடுவில் இன்னொரு மலையோட உச்சியில் மரங்களுக்கு கீழே அழகாக செமையாக அமைஞ்சிருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்களே இதுக்கப்புறம் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த இடம் யாருக்கு பெர்ஃபெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ அட்வென்ச்சரஸா எதிர்பார்க்காம பீஸ்ஃபுல்லா இயற்கை காற்றையும் இயற்கையும் ரசிச்சுட்டு அப்படியே இயற்கையோட ஒன்றி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு அப்சல்யூட் சொர்க்கம்னே சொல்லலாம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க கேப்ல இந்த குட்டிஸ் அப்படியே கட கட கடனே அப்படியே டென்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. இந்த இடத்துக்கு நீங்க வரீங்கன்னா இந்த இடத்தோட ஐட்னரி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க காலையில ஒரு 11 மணிக்கு வரீங்கன்னா அன்னைக்கு லஞ்ச் டின்னர் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்க ரிட்டர்ன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரஸா வேணும்னா அவர் உங்களை பக்கத்தில் இருக்க மலைக்கு ட்ரெக்கிங்கும் கூப்பிட்டு போவாரு. இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே இப்போ ட்ரோன்ல பாருங்க. இந்த வெள்ளக்கவி கிராமத்துக்கு வரதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, தேனியில இருக்க பெரியகுள கிராமத்துல இருந்து கும்பக்கரை ஃபால்ஸ்க்கு நம்ம போகணும். இதுக்கான இடைப்பட்ட தூரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 9 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ்ல இருந்து இன்னொரு ஒரு 9 கிலோமீட்டர் நடந்து நம்ம வெள்ளக்கவி கிராமத்துக்கு வர முடியும். ஆனா இந்த பாதை பாத்தீங்கன்னா நம்ம வந்த பாதையோட ரொம்பவே கரடு முரடா இருக்கும். என்ன பேர் பிடிக்கும்?
எக்ஸ்ப்ளோரர் கூட நம்ம இல்லைனாலும் அந்த குறையை தீர்க்கறதுக்கு அந்த ரெண்டு குட்டீஸ் அவர் கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறத உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும். இந்த இடம் அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு மட்டும்தான் கிடையாது, ஃபேமிலிஸும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நைட்டு நம்ம தூங்கும் போது முருகன் அண்ணனும் நம்ம கூட கேம்பிங் ஸ்பாட்டில் தான் தூங்குவார். அதனால சேஃப்டி சம்மந்தமாக நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமாங்கிறத நீங்கள் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஆல்கஹாலும் ட்ரக்ஸும் அலோட் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் கொண்டு தவிர்க்க பாருங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால பிளாஸ்டிக் கொண்டு வந்தாலும் ரிட்டர்ன் திருப்பி கொண்டு போய் குப்பை தொட்டிகளில் போய் போட்டுருங்க. இந்த நைட் ஷாட்டை பார்த்த பிறகு இந்த இடம் ஏன் நிறைய பேருக்கு தெரியல, ஏன் அவ்வளோ ஃபேமஸா இல்லைங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகும்போது குப்பைகள் போடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவரோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோலையும் நிறைய இடத்துல வந்திருக்கும். இந்த இடத்தோட பீஸ்ஃபுல் வைப் என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் முக்கியமாக இந்த இடத்துல குப்பைகள் போடுறத தவிருங்க. இந்த வீடியோவை இன்னொரு ஒரு அமேசிங் ஃபேக்டோட நம்ம முடிச்சுப்போம். நம்ம கேம்ப் சைட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதா திண்டுக்கல், ரைட் சைடில் இருக்கிறது தேனியோட பெரிய குளம், நம்ம நடுவில் இருக்கோம். இந்த இடத்துக்கு இதுக்கு மேலே வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நாங்கள் நம்பரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர் பிளேசஸ்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியான ஹெவன் எக்ஸ்ப்ளோருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிறைய மெசேஜஸ் வரதுனால கொஞ்சம் காத்துருங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அண்டர் நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பை.